சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரணப் பொருட்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். அப்போது அவர் கூறுகையில், நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. ஸ்டாலின் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு கொண்டு வந்ததாக சுகாதார அமைச்சர் கூறுவது பச்சை பொய் என்றார். இந்த 7.5 உள்ஒதுக்கீட்டு மூலமாக மருத்துவரிடம் கிடைக்கும், பல் மருத்துவரும் மருத்துவர்கள் இருந்து சேர்ந்து படிக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் என்பதற்காகத்தான் இதை கொண்டு வந்தோம். யாருடைய கோரிக்கையும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், ஊடகத்துக்கு தெரியும். அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்கு திரு சுப்பிரமணியில் குறிப்பிடுகிறார், எதிர்க்கட்சித் தலைவர் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை வச்சு அதனாலதான் கொண்டு வந்தாங்க, அத்தனையும் பச்சை போய். பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு இதுவரை எந்த நடவடிக்கையையும் முதல்வர் எடுக்காதது ஏன் எனவும் எடப்பாடி கேட்டார்.